வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் 1 மந்த்தாக இந்த ஊரடங்குனால எந்த வீடியோவும் இந்த சேனல் அப்லோட் பண்ணல. இன்றைக்கி இந்த வீடியோ மிக முக்கிய நோக்கம் என்னென்னா, குறிப்பாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு டிகிரி வாங்க போகிறவங்க, இல்லைனா இப்போ ஃப்ரீ ஃபைனலேருந்து ஃபைனல் இயர் போகிறவங்களுடைய மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடும். நம்மளுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், நமக்கு வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்களோடும் அவங்களுக்கான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டும் அவங்களுக்கு எங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோவும் நோக்கம். முதல் பாயிண்ட், உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா இருக்கவங்களுடைய வேலையே உடைய நிதர்சனமே வந்து என்னன்னு தெரியல. செகண்டு, நிறைய இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஜாப்ஸ் வந்து கம் ஃப்ரம் அமெரிக்கா ஆர் யூரோப். ஆனால் இந்த COVID-19 அமெரிக்கா யூரோப்பு தான் வந்து நிறைய பாதிப்படைஞ்சிருக்கு. மினிமம் 1 இயர் எந்த விதமான ஜாப்பும் அந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு வராது. இது வந்து மிக மிக முக்கியமான முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, சொல்லுவாங்க நிறைய பேர், நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை படிங்க. குறிப்பாக நான் சொல்கிறது வந்து இயந்திரவியல் பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிங்க, உடனே வேலை கிடைச்சிரும். ஆனால் கசப்பான உண்மை என்னென்னா, அதாவது இயந்திரவியல் துறை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை படித்தா உடனே இந்தியாவில் எடுத்துக்கிறதுக்கான கம்பெனி வந்து மிக மிக குறைவு. ஏன்னா வந்து நம்ம ஒன்று படிக்கிறோம்னா அதுக்கு எதிர்காலம் வந்து இம்மிடியேட்டாக இருக்குமாங்கெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். இது வந்து மிக மிக முக்கியமான 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, எனக்கு நிறையா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கோர்சஸ்லாம் வரும். ஆனால் வந்து நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வந்து தேவை. இதை நம்ம பண்ணனால நமக்கு எண்ணங்கள்லாம் பார்த்து வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸை பண்ணுங்கள். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், இதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆனால் உங்கள் குறிப்பாக ஃபைனல் இயர் டு டிகிரி வாங்க போகிறவங்க, ஃப்ரீ ஃபைனல் இயர் டு ஃபைனல் இயர் போகிறவங்க, இவங்க வந்து இந்த மினிமம் இந்த 1 இயரில் என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று, உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ், அதாவது வல்லுநர் ஆகிறது. அப்படி நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டில் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்கன்னா, ஒருவேளை இந்த ஊரடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும், அதுக்கு நீங்கள் வந்து தயாராகலாம். இல்லை ஐஐடி என்ஐடி மாதிரியான கல்வி நிறுவனத்தில் எம்டெக் எம்இ வந்து படிக்கிறதுக்கான எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட வேலை வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதுங்குள்ள நிலைமைகள்லாம் வந்து சரியாகும். இதுக்கெல்லாம் வந்து உங்களை தயார் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு 1 மந்த்தாக நாங்கள் வந்து லார்ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேட் எக்ஸாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம்னா, கேட் எக்ஸாம்னா என்ன, அதுக்கு எப்படிலாம் வந்து தயார் பண்ணணும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். அதில் டவுட் உள்ளவங்கலாம் அதில் கேட்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடியது நண்பர்களே. இந்த விடுமுறை காலங்கள் வந்து இதெல்லாம் வந்து விடுமுறை காலங்கள் கிடையாது, இதுக்கு பின்னாலும் மிகப்பெரிய விலைகள் இருக்குது. நீங்கள் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரே வழி நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் வந்து வல்லுநர் ஆகிறது தான், வேறு எந்த விதமான வழிமுறைகளும் கிடையாது. அப்படி உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் வல்லுநர் ஆனீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஐஐடி என்ஐடி மாதிரிலாம் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி அங்கே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து நிறுவனங்கள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்க வருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளை வந்து நம்ம தயார் பண்ணிக்கணும். அப்படி நம்ம தயாராகவில்லை என்றால் எதிர்காலம் வந்து எப்படி இருக்குங்கிறது இப்போ யூகிக்கவே முடியாது. ஏன்னா ஆஃப்டர் COVID-19 உலகமே வந்து மறுசீரமைப்பு நடக்கும். இந்தியாவுடைய நிலை என்னங்கிறத வந்து அங்குள்ள மக்கள் வந்து என்ன மாதிரி தயாராகிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து மாறும். குறிப்பாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ படிக்கிற ஃபைனல் இயர் அண்டு ஃப்ரீ ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது இதுதான், இந்த காலங்கள்லாம் வந்து விடுமுறை காலங்கள் கிடையாது. நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களோட சப்ஜெக்டில் வந்து நல்லா எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கும். அதில் எந்த விதமான
நீங்கள் அச்சப்படும் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நம்பிக்கை தான். ஏன்னா நம்ம வந்து நம்ம சப்ஜெக்டில் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆனால் தான் வந்து நம்ம வந்து எந்த விதமான இதையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கேட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேட் எக்ஸாமுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற யாருக்காவது அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும், இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன நேர வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த குரூப்பு எக்ஸ்க்ளூஸ்லி ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கான டவுட்டுக்கான சந்தேகங்கள் வந்து விளக்கப்படும். அந்த குரூப்பில் வந்து என்னென்ன பண்ணுறோன்னா ஒரு கேட் எக்ஸாம், ஒரு எக்ஸாம்பிள் கேட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா கேட்னா என்ன, அது வந்து எப்படி நடத்துகிறாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி புக்கு படிக்கணும், அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கான இது பண்ணும். இது வந்து குரூப் வந்து உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இது நான் வந்து சொல்கிறது வந்து ஃபைனலிருந்து டிகிரி வாங்க போகிறாங்க, ஃப்ரீ ஃபைனல் இயர் டு ஃபைனல் இயர் போகிறவங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். சப்போஸ் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை பார்க்குறான்னா அவனுக்கு உண்மையில் விருப்பம் இருந்தால் வெல்கம், கண்டிப்பாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இது வந்து குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச சிறு உதவி. இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பயன்பெறுங்க, நாங்களும் பயன்பெறோம். தமிழ்நாடும் வளரட்டும், இந்தியாவும் வளரட்டும். வணக்கம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.